நமோ ஆப் என்ற செயலி மூலமாக பாரதிய ஜனதா மகளிர் அணி இடையே பேசினார் பிரதமர் மோடி. பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை பெண்களே முதன்மையானவர்கள் என தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சரவையிலும் இரண்டு பெண்களுக்கு முக்கிய பதவிகள் அளிக்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்ட மோடி, பெண்களின் முன்னேற்றம் என்ற நோக்கத்தில் இருந்து பெண்களின் தலைமையில் முன்னேற்றம் என்பதை நோக்கி மத்திய அரசு சென்று கொண்டிருப்பதாக கூறியுள்ளார். கர்நாடக சட்டசபை தேர்தல் வரும் 12ஆம் தேதி நடைபெறுகிறது. காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே தனது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுவிட்ட நிலையில், தேர்தல் நடைபெற ஒரு வாரம் உள்ள நிலையில் பாரதிய ஜனதா வெள்ளியன்று தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது. பெங்களூருவில் நடந்த நிகழ்ச்சியில் முதல்வர் வேட்பாளர் எடியூரப்பா தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். பெண்களுக்கு இலவச ஸ்மார்ட் போன், வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற கடனில் 1 லட்சம் கோடி ரூபாயை தள்ளுபடி செய்தல் போன்றவை முக்கிய அறிவிப்பாகும். பசுவதை சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. நடிகர் மன்சூர் அலிகான் கண்ணங்குறிச்சியில் ஒரு ஏரியை சுற்றி பார்த்தார், பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். சேலத்தில் 8 வழிச்சாலை அமைக்கப் போகிறார்களாம். அப்படி அமைத்தால் மக்கள் வாழ முடியாது. ஆகவே அந்த சாலை அமைக்கக்கூடாது. மீறி அமைத்தால் 8 பேரை வெட்டி கொல்லுவேன் என்று மன்சூர் சொன்னார். அந்த 8 பேர் யார் என்பதை மன்சூர் வெளியிடவில்லை. மத்திய மாநில அரசியல் தலைவர்களில் யாரை மனதில் வைத்து பேசினார் என்பதும் தெரியவில்லை. எனினும் யாருமே இந்த மிரட்டல் குறித்து கருத்து தெரிவிக்கவில்லை என்பதால் எல்லோருமே பீதியில் இருப்பதாக தெரிகிறது. நிச்சயமா 8 வழிச்சாலையில் அமைச்சா 8 பேரையாவது நான் வெட்டுவேன். எவனா இருந்தாலும் வெட்டுவேன். அதாவது இது வந்து டைலாக்கா சொல்லல, இது வந்து தமிழ்நாட்டை நாசம் பண்றதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. எந்த 8 வழிச்சாலையும் வேணாம், ஒரு 8 வழிச்சாலையும் வேணாம். இருக்கிற சாலைகள் ரெண்டு பக்கம் மரங்களை நடுங்க, அதுக்காக லட்சக்கணக்கான மரங்களை வெட்டி போட்டு இப்ப பொட்டப்பலையேன்னு கிடக்குது. புதிய பாடத்திட்டத்தின் கீழ் 1, 6, 9 மற்றும் 11ஆம் வகுப்புகளுக்கு தயாரிக்கப்பட்ட பாட புத்தகங்களை முதல்வர் பழனிசாமி வெளியிட்டார். இந்த புத்தகங்கள் 147 தலைப்புகளில் அமைந்துள்ளது. தமிழ்நாடு மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தால் புதிய பாடத்திட்டத்தின்படி தயாரிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் பள்ளி கல்வி அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஜெயலலிதாவின் பிறந்த நாளான பிப்ரவரி 24ஆம் தேதி அவருடைய சிலை திறக்கப்பட்டது. ஜெயலலிதா முகம் அவருடையது போலவே இல்லை என்ற சர்ச்சை எழுந்தது. சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் வருத்தெடுத்தனர். சிலை முகம் வளர்மதி சாயலில் இருப்பதாகவும் முதல்வர் பழனிசாமியின் மனைவி சாயல் இருப்பதாகவும் கிண்டலடித்தனர். கடுமையான விமர்சனத்தை எதிர்பாராத அதிமுக அமைச்சர்கள் சிலையில் விரைவில் மாற்றம் செய்யப்படும் என்றனர். இது வந்து ஒரு மனித வர்க்கமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து. பொதுவாக வந்து இந்த மிருகங்களுக்கு தான் இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் தோன்றும். அந்த மாதிரி சிந்தனை தான் அவருக்கு வந்து தோன்றியிருக்கு. முக அமைப்பு இன்னும் செம்மைப்படுத்தப்பட வேண்டும் என்று கருத்துரு இருக்கிறதுனால தான் அது வெகு விரைவில் அதை மீண்டும் உருவாக்கம் செய்து அந்த இடத்துல நிறுவப்படும். 2 மாதம் ஆகியும் ஒரு மாற்றமும் செய்த பாடில்லை. உயிருடன் இருந்தபோது காலில் விழுந்தும் கார் டயர் முன் விழுந்தும் ஜெயலலிதாவை வணங்கியவர்கள் அவர் உயிருடன் இல்லை என்பதால் சிலையை கூட கண்டுகொள்ளவில்லை என்று அதிமுக தொண்டர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். 24ஆம் தேதி அம்மாவுடைய பிறந்தநாளில் வந்து அன்னைக்கு வந்து வந்து திருவுருவச் சிலை வந்து நிறுவப்பட வேண்டும் என்ற ஒரு பேரார்வத்தின் காரணமாக வந்து ஒரு சில குறைபாடுகள் வந்து ஏற்பட்டது உண்மைதான். எனவே அது வந்து நிவர்த்தி செய்யப்பட வேண்டியதுதான். அதனால வந்து அது கருத்துக்கள் வந்து இந்த மாதிரி வந்து அது வந்து கொஞ்சம் மாற்றம் செய்ய வந்தபோது அது வந்து ஏற்று உடனடியாக வந்து அது மாற்றம் செய்வதற்கு நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டு வருகிறது. இப்போ வந்து அது வந்து விரைவில் அது குறித்து வந்து நிறுவனம் நடவடிக்கை வந்து நிச்சயமா சினிமாவை தாண்டி நடிகர் அஜித் பைக், கார் ரேஸ், போட்டோகிராபி போன்ற துறைகளில் ஆர்வம் கொண்டவர். கடந்த சில ஆண்டுகளாக இவற்றையும் தாண்டி ட்ரோன் என்று சொல்லப்படும் ஆளில்லா விமானங்களை உருவாக்குவதில் ஆர்வம் கொண்டு வருகிறார். இது தொடர்பாக ஏற்கனவே சில சோதனைகளை செய்திருக்கிறார். சமீபத்தில் MIT மாணவர்களையும் சந்தித்தார். இந்நிலையில் MIT-யின் ஹெலிகாப்டர் சோதனை விமானி மற்றும் ஆளில்லா விமான பயிற்சி ஆலோசகராக அஜித் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்த மாணவர்களுக்கு உதவும் வகையில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நடிகர் அஜித் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளார். சினிமாவில் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கும் அஜித் இந்த மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக 1000 ரூபாய் மட்டும் சம்பளமாக பெறுகிறார். வருகிற செப்டம்பர் மாதம் ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்தில் ஆளில்லா விமானம் தொடர்பான போட்டிகள் நடைபெறுகின்றன. இதில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் ஒரு பிரிவான மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பிரிவு மாணவர்களும் பங்கேற்க உள்ளனர். உதம்பூரைச் சேர்ந்த 87 வயது மூதாட்டி நிகழ்த்தியுள்ள காரியமே இப்போ வைரலாக பரவி வருகிறது.
திறந்த வெளியை கழிப்பறையாக பயன்படுத்துவதை தவிர்த்து தனது வீட்டிலேயே கழிவறை கட்ட தீர்மானித்தார் இவர். அதற்காக செலவிட அவரிடம் போதிய பணமில்லாத நிலையிலும் தனது தள்ளாத வயதில் தளராத மனதுடன் கழிவறையை தானே கட்ட முன்வந்தார். செங்கற்களை மட்டுமே வாங்கி வந்து அதனுடன் மண்ணை குழைத்து கழிவறை கட்டி வருகிறார். இவரின் இச்செயலை பார்த்த இக்கிராமவாசிகள் பலரும் வீடுகளில் கழிவறை கட்டி வருகின்றனர். இதனை பார்க்கும்போது தனக்கு பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளதாக தெரிவிக்கிறார் மூதாட்டி. ਬੱਚੇ ਬਾਹਰ ਜਾਂਦੇ ਹਨ ਅਤੇ ਹੁਣ ਆਪਣੇ ਅੰਦਰ ਪਾਉਣਗੇ। ਗੌਰਮੈਂਟ ਨੇ ਆਰਡਰ ਦਿੱਤਾ ਫਿਰ ਬਣਾਇਆ ਸ਼ੁਰੂ ਕੀਤਾ ਸੀ ਬਣਾਉਣਾ। குவைத்தில் பணிபுரியும் கேரளாவைச் சேர்ந்த அனில் வர்கீஸ் என்பவருக்கு அபுதாபி லாட்ரி குழுக்களில் 12.7 கோடி ரூபாய் ஜாக்பாட் அடித்துள்ளது. இந்த லாட்ரி குழுக்களில் அனில் உட்பட 7 இந்தியர்களுக்கு பரிசு கிடைத்துள்ளது. இதில் அனிலை தவிர மற்றவர்களுக்கு 1.8 கோடி ரூபாய் பரிசு தொகையாக கிடைத்துள்ளது. லாட்ரி டிக்கெட் எண்ணை ஆன்லைனில் தேர்வு செய்யும் போது மகனின் பிறந்த நாள் ஒத்து வருவது போல் வாங்கியதாகவும் இந்த வெற்றியை எதிர்பார்க்கவில்லை என்றும் அனில் வர்கீஸ் கூறியுள்ளார்.